அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒத்த தலைவலி. என்னைக்கு வரும் அப்படின்னு தெரியாது, எப்ப வரும் அப்படின்னு தெரியாது, எவ்வளவு நேரம் நீடிக்கொன்று தெரியாது, எத்தனை நாள் நீடிக்கொன்று தெரியாது. திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு வலி வரும், ஒரு பக்கமோ அல்லது ரெண்டு பக்கமோ, பின்மண்டையிலையோ அல்லது சந்தலையிலையோ அல்லது நெத்தியிலையோ அல்லது புருவத்திலேயோ மின்னல் மாதிரி ஒரு வலி தாக்கும். அந்த வலியானது ஒரு சிலருக்கு பரவும், அப்படியே ரேடியேட் ஆகும், ஒரு சிலருக்கு ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு பின்னு 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 தெரியும். தலையில ரிப்பனை இறுக்கி கட்டிட்டு சைலண்டா ஒரு டார்க் ரூம்ல படுத்திருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி போகும். ஒரு சிலருக்கு இங்க அழுத்தி பிடிச்சா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு போகும். ஒரு சிலருக்கு இங்க அழுத்தி பிடிச்சா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு போகும். ஒரு சிலர் வந்து சத்தத்தை கேட்டாலே இரிட்டேட் ஆயிடுவாங்க, சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு கோபம் வரும், திடீர்னு எமோஷனல் ஆகிட்டு ஓவரா கத்த ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்றோன்றதே தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து வாந்தி வர மாதிரியான உணர்வு இருக்கும், ஒரு சிலர் வந்து வாந்தியே எடுத்துவாங்க, அந்த வாந்தி எடுத்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தலைவலியினுடைய சிவியாரிட்டி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தலைவலி வரலாம். மழை நாள்ல இருந்து வெயில் நாள், வெயில் நாள்ல இருந்து மழை நாள், பனி நாள், இந்த மாதிரி மாறும்பொழுது தலைவலி வரலாம். ஒரு சிலர் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்கன்னா தலைவலி வரும், ஒரு சிலர் ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தாலோ தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலோ டிவி பார்த்தாலோ அவங்களுக்கு இந்த தலைவலி வந்து வரும். ஒரு சிலர் சாப்பாடு நேரம் தவறி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தலைவலி வந்து வரும். ஒரு சிலர் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தலைவலி வரும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் வாரம் ஒரு முறை இந்த தலைவலி வந்து தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வரும், ஒரு சிலருக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வரும், ஒரு சிலருக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், வந்துச்சு அப்படின்னா 10 நாள் 15 நாள் வரை இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், அதுக்கப்புறம் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது, திரும்ப 3 வருஷம் கழிச்சு வரும். இதை எப்படி வருது, ஏன் வருது, எதனால வருது அப்படின்றத வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, மொத்த தலைவலி இருக்கு, எனக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெது வெதுப்பான வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு டார்க் ரூம்ல, க்ளோஸ்டு ரூம்ல எந்த ஒரு சத்தமுமே இல்லாம சைலண்டா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுத்து நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே இந்த வலி வந்து குறையும். டைம்க்கு கரெக்டா சாப்பிட்டுடுங்க, நேரம் தவறி சாப்பிடாதீங்க. எது சாப்பிட்டா ஒத்துக்கும் எது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்க வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்க, ஷாப்பிங் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க ப்ரீ பிளான்டா தேவையான அளவுக்கு தண்ணி, ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா கூட இந்த தலைவலி வந்து வரலாம். ஜூஸோ தண்ணியோ கையில நீங்க எடுத்துட்டு போறது நல்லது. அப்பப்ப தண்ணி குடிச்சுக்கிறது அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்துல இருந்து தவிர்க்கும், அந்த தலைவலியும் அவாய்ட் பண்ணலாம். வெளியில போறீங்க அப்படின்னா குடம் எடுத்துட்டு போறது நல்லது, அது வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி, ஏன்னா வெயில் வந்து சில நேரங்கள்ல தலைவலியை அதிகப்படுத்தும். அதனால நீங்க வெளியில கிளம்பும் பொழுது குடை எடுத்துட்டு போறது நல்லது. வெயில் டைம்ல நீங்க வெளியே போறது அவாய்ட் பண்றது பெஸ்ட். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து காரணமா இருக்கலாம், அதனால டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, வெயில் ஏற ஏற இவங்களுக்கு தலைவலி அதிகமாயிட்டே போகும். இவங்க வந்து அதிகபட்சம் வெயில போறது அவாய்ட் பண்றது பெஸ்ட். மேக்ஸிமம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, வீடு வந்து நல்லா குளிர்மையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, குளிர்ந்த உணவுப் பொருட்களை நிறைய சாப்பிடுங்க. ஓகே, தலைவலி எனக்கு இருக்கு, நான் பல வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே இல்லை, இதனால எனக்கு ரொம்ப அவசியா இருக்கு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா எடுக்கும் பொழுது ஒன் சைடு ஹெட்டேக், மைக்ரைன் ஹெட்டேக்ல இருந்து ஈஸியா வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.